வானளந்த தமிழ்தாயின் பாலை கேட்பேன், வைகநதி புலவர்களின் மூளை கேட்பேன், தேனளந்த தமிழ்ச்சங்க ஓலை கேட்பேன், தென் ஆழி தின்ற தமிழ் தாளை கேட்பேன், மானமகன் குட்டுவனின் வில்லை கேட்பேன், மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன், ஞானமகன் வள்ளுவனின் கோலை கேட்பேன். ராஜராஜன் அந்த ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன். ரைட்டு, எல்லாம் கேட்பீங்க. இவையெல்லாம் கிடைத்துவிட்டால் கவிப்பேரரசு அவர்களே என்ன செய்வீர்கள்? பாதுகாப்பு முக்கியம் அல்லவா? அனைத்தையும் அசலாக என்னிடம் தாருங்கள், வட்டி சேர்த்து தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களிடம். என்ன ஆசை? இவர் கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டா உலகம் முழுமை பெற்றுவிடும். அவ்வளோ பெரிய சிந்தனை, யாருக்கு இப்போ சிந்தனைகள்லாம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட மாபெரும் கவிக்கு, அவர் கவிஞர் மாத்திரமல்ல, இன்றைக்கு உரைநடையிலே அவர் சிறந்தோங்குகிறார். அவர் தொடாத இலக்கியமே தமிழ் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு கவிஞருக்கு, இப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு இந்த சமூகம் சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? சமூகம் என்று சொன்னால் நான் தமிழ் சமூகத்தை சொல்லவில்லை, தமிழ் சமூகம் இவரை போற்றுகிறது, பாராட்டுகிறது என்றும் தூக்கி நிறுத்தும். எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை, உலக சமூகத்தை நான் சொல்லுகிறேன், இவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? அவருடைய வார்த்தையிலேயே நான் சொல்லுகிறேன். பாரதி சொன்னாராம், தாகூருக்கு கிடைத்தது நோபல் பரிசு, பாரதிக்கு கிடைக்கவில்லை. பாரதி கோபம் வந்துடுச்சு. பாரதி தாகூரை அழைக்கிறாராம், இது பலர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேளுங்க. தாகூரை பாரதி அழைக்கிறாராம், எதற்காக? தாகூரே வரும் ஐயா, வரும், வந்து பாடும், உம்மொழியில் உம் கவிதைகளை நீர் பாடும், யாம் வருகிறோம், எம்மொழியில் யாம் தமிழ் கவிதைகளை பாடுகிறோம், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் ரசிக்கட்டும், சபையோர் என் கவிதைகள்தான் சிறந்தது என்று சொல்வார்கள், அப்போது நீர் அந்த நோபல் பரிசை என்னிடம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாக நான் படிக்கவில்லை, கவிஞர் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இதையே இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து நான் சொல்கின்றேன், இதையே இன்றைக்கு நான் சொல்கிறேன். ஏ உலக கவிஞர்களே, உலக ஆளுமைகளே, நோபல் பரிசுக்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, வாருங்கள், வந்து பாருங்கள், இதுபோன்ற சபைக்கு வாருங்கள், உங்களுடைய கவிதைகளை படியுங்கள், வாரம் உம்முடைய கட்டுரைகளை படியுங்கள், உங்களுடைய நாடகங்களை அரங்கேற்றுங்கள். நாங்கள் தமிழர் கூட்டம் ஒற்றை ஒருவராக, வீர சிங்கமாக, ஒரே ஒருவரை, இந்த கவிஞரை மட்டிலும் நாங்கள் மேடையேற்றுகிறோம். அவர் பாடட்டும், அவர் கட்டுரை வாசிக்கட்டும், அவர் நாடகம் நடத்தட்டும், அவர் உரையாற்றட்டும், சபையோர் முடிவு செய்யட்டும். சபையோர் முடிவு செய்தால் என்ன சொல்வார்கள்? கவிஞரே, தமிழ்தான் சிறந்தது, கவிஞரே, நீங்கள்தான் சிறந்த ஆளுமை, கவிஞரே, உங்களுக்குத்தான் நோபல் பரிசு என்று இந்த சபையோர் சொல்லுவார்கள். அந்த காலம் பாரதிக்கு கிடைக்காத, பாரதி ஏங்கி ஏங்கி சென்ற அந்த நோபல் பரிசு, இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் மொழிக்கு இந்த வரலாறு இருக்கிறது சொல்லுகிறோம். 1000, 3000, 4000, 10000 என்று நாம் கணக்கினை அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். கீழடி ஆய்விற்கு பிறகு நாம் இன்னும் எங்கோ சென்று விட்டோம். இப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ், இவ்வளவு சிறந்த கவிஞர்கள் நிறைந்த ஒரு தமிழ், தமிழ் கூட்டம் உலக மொழிகளிலேயே இலக்கணத்தை இலக்கியமாக கொண்ட ஒரே செம்மொழி
தமிழ் மொழிதான் என்பதை இந்த சபை ஏற்கும். அப்பேற்பட்ட தமிழில் இவ்வளவு இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற இந்த தமிழுக்கு, ஒரு தமிழனுக்கு ஒரு நாள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம், ஒரு நோபல் பரிசு நிச்சயம் கிடைக்கும். அதனை பெற்று தாருங்கள் கவிஞர் அவர்களே என்று அவர்களை நாம் எல்லோரும் அவரை வேண்டுவோம். நிச்சயம் இது நடக்கும். அப்படி கவிஞர் அவர்கள் நோபல் பரிசனை வாங்கி வருகின்ற அந்த நன்னாளில், ஐயா கவிஞர் அவர்களே, என்னுடைய வேண்டுகோள், நான் தான் தலைமையேற்று உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். ஆகையினாலே இதற்கு மேல் பேசுவது நிறைய இருக்கு, நேரம் போச்சு. என நீங்க வந்திருக்கு, எனக்காக வரலங்கிற நல்லா தெரியும், கவிஞருக்காக வந்திருக்கீங்க, அதனால இதுக்கு மேல பேசல. எனக்கு இவ்வளவு பெரிய பெருமையை சேர்த்த கவிஞர் அவர்களுக்கும், நான் பேசியதையும் கேட்டு ரசித்த என் தமிழ் பெருங்கூட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கட்டுரையை நானும் கேட்க ஆவலோடு இருக்கிறேன். நாம் அனைவரும் அதை கேட்டு பயன்பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை பெரியார் சொன்னார், காசு பிள்ளையும் மரமலடிகளும் எனக்கு வலதுகை இடதுகையை போன்றவர் என்று சொன்னார். தந்தை பெரியாரிடம் பாராட்டு பெற்றிருக்கின்ற மரமலடிகள் அவர்கள் தனித்தமிழுக்காக போராடிய பொழுது அவருடைய தளபதிகளாக இருந்தவர்கள் தேவநேய பாவனர், பெருஞ்சித்திரனார், இவர்களெல்லாம் அவருடைய அந்த போராட்டங்களில், அவருடைய பணியான தனித்தமிழ் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள். அது 1968 1973 காரக்குடியில் உள்ள அழகப்பர் அனைத்து கல்லூரி தமிழ் மன்றத்தினுடைய தலைவனாக ஒருவன் இருந்தான். அவன் கெஞ்சுவதில்லை பிறர்வால் இவர்சை கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியை நாட்டையும் தாக்காமல் துஞ்சுவதில்லை, தமிழன் தன் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எதுவும் எது நின்றே என்று தோளிலே கைகாட்டியதை தூக்கிக் கொண்டு தனித்தமிழ் வேண்டும், தனித்தமிழ் என்று வேண்டும் என்று போராடி தனித்தமிழ் தாக்கத்தை ஏற்படுத்தியவன் அந்த மன்றத்தினுடைய தலைவன். அவன் வேறு யாரும் அல்ல, இந்த திருவாசகம் அழகப்பர் சொல்லி முன்னாறுமானவன். ஒருவேளை அதற்காக அழைத்திருக்கலாம். இவன் மரமலடியில் நினைத்ததை பல காரியங்களில் தொண்டனாக இருந்து சாதிக்கிறான். மூன்றாவதாக, மரமலடிகள் சைவத்தையும் தமிழ் மொழியையும் இரண்டு கண்களாக நினைத்தார். தன்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கும் விரைவா, அது மாணிக்கவாசகர் சொன்னதா சொல்றாங்க. அதுக்கடுத்து தமிழ்த்தன்றல் திருவிக்கா சொன்னார், அடிகளே தென்னாடு, தென்னாடே அடிகள். அச்சார் பார்க்கலாம், ஏயா சுற்றி சுற்றி போறீங்க, இவர் தாயா சிவன், இவர் தாயா அடிகள் அப்படின்னார். இவ்வளவு சொன்ன உடனே தான் பெரிய சிவனடியா இருந்தும் கூட, தான் நிறைய எழுதினாலும் கூட, அவருக்கு மாணிக்க வாசகர் எழுதியது பிடிச்சிருந்துச்சு. பணினை தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊரிணை ஒருக்கி உள்ளணி பொறுக்கி உவப்புலா ஆனந்தமாய யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே. திருவாசகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் தான் மாணிக்க வாசகரின் வரலாறும் காலமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதோட விட்டல, திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் ஆராய்ந்து படித்து விமர்சனம் செய்தார். அதனால வெற்றி தமிழ் பேரவை என்ன நினைச்சிருக்கும் நினைக்கிறேன், எப்படியாவது மாணிக்க வாசகரை கூட்டியாந்து இந்த மேடையில வச்சு நம்ம மரங்களடிகளை வந்து ஒரு தூக்கி பேசணும் நல்லா இருக்கும் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் திருவாதூர்ல தேடி பார்த்தாங்க, நாடு ஊரம் தேடி பார்த்தாங்க, மாணிக்க வாசகர் இல்லை. அவர்தான் இல்லையே, அவர் இல்லாட்டா அண்ணையா, அவர் கொடுத்த திருவாசகம் இருக்காயா, கூட்டியாயான்னு சொல்லி கூட்டியாந்து பாடிட்டாங்க. இதுதான் மூன்று முக்கியமான காரணங்கள். இந்த மூன்றுலையும் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒன்னு மரங்களடிகளை பத்தி சொல்லியிருக்கேன்,
இன்னொன்று திருவாசகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மரமலை அடிகளையும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தையும் நினைவு வைத்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் தற்பொழுது பள்ளிகளில் தனித்தமிழ் இல்லை, தமிழே இல்லை. எல்லாம் இப்போ நம்முடைய சார் சொன்னாரு, ஆ தமிழ் இருக்கு தமிழ் இருக்குன்னாரு. யாரு சொன்னது? தமிழாசிரியர்களே தமிழ்ல ஒழுங்கா பேசுறது கிடையாது. அப்படி காலங்கள் மாறிக்கிருக்கு. நாளை காலம் ஒரு கண்ணன் அறிக்கை வருவாங்க, தமிழாசிரியர் குறையாக பேச திருவாசகத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐயா அம்மா அப்படிலாம் இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா. ஏப்பா எங்களை பேசவே கூடாதுங்கிறீங்க? நாங்க பேசுறோம்ப்பா. நான் தமிழன்டா, நானும் ஆசிரியருப்பா. அதனால எங்களுக்கு வந்து பேசுற உரிமைகளை கொடுங்கப்பா. நான் வேணாம்னு சொல்லணும். கல்லூரி வளாகங்களில் தமிழ் கிடையாது, பல்கலைக்கழகங்களில் தமிழ் கிடையாது. ஆங்கிலம் கலந்து பேசுவதே தனக்கு மரியாதை என்கிறான். இந்த காலங்கள்லாம் மறைய வேண்டும் என்று கேட்டால், வெற்றி தமிழர் பேரவை இன்று எடுக்கின்ற ஒரு உறுதி, இனிவரும் காலங்களில் மரமலடிகள் தோற்றுவித்த தனித்தமிழ் இயக்கத்தையும் இணைத்துக் கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது கூட எங்கும் தமிழ் எதிலும் தனித்தமிழ் என்று உருவாக வேண்டும் என்று சொல்லி வையகம் போற்றும் வைரமுத்தையா அவர்களே, இத்தனை ஆயிரம் பேரோடு இத்தனை லட்சம் பேரோடும் உங்களுடைய நீண்டலான் நண்பன் திருவாசகமும் என்றும் இன்றும் எப்பொழுதும் உங்கள் உடனிருப்பேன் என்ற உறுதியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஆம், இங்குள்ள நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாதல் கண்டே. மேடையில் வீற்றிருக்கும் மேன்மைக்குரிய ஆளுமைகளுக்கும் இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து துறையினரை சார்ந்த ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் தனிப்பட்ட விதத்திலே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைத்து வெற்றி தமிழர் பேரவை உறவுகளுக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அவருடைய பாதந்தொட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe panunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.